வணக்கம் தமிழ் உறவுகளை, நான் உங்கள் தமிழ் பேசுகிறேன். இன்னொரு காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்தியா வெர்சஸ் தென்னாப்பிரிக்கா மோதும் இரண்டாவது T20 மூன்று மாற்றம், சூர்யா எடுத்த அதிரடி முடிவு. அதாவது இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையிலான மூன்று போட்டிகள் கொண்ட T20 கிரிக்கெட் தொடரானது தற்போது தென்னாப்பிரிக்கா நாட்டில் நடைபெற்று வருகிறது. இந்த இரு அணிகளுக்கும் இடையிலான முதலாவது T20 போட்டியானது December 10 டர்பன் நகரில் நடைபெற இருந்தது. ஆனால் இரவு டர்பன் நகரில் பெய்த மழை காரணமாக டாஸ் கூட போடப்படாமல் இந்த முதலாவது T20 போட்டியானது கைவிடப்பட்டதாகவும் அறிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இந்த இரு அணிகளுக்கும் இடையிலான இரண்டாவது T20 போட்டியானது இன்றைய தினம் நடைபெற உள்ளது. இந்த நிலையில்தான் இந்த இரண்டாவது T20 போட்டிக்கான இந்திய அணியின் பிளேயிங் 11 எந்தெந்த வீரர்கள் இடம்பெறுவார்கள் என்பது குறித்த உத்தேச பட்டியல் தற்போது வெளியாகியுள்ளது. அதன்படி இந்த போட்டியில் துவக்க வீரராக ஜெய்ஸ்வாலும் சுப்மன் கில்லும் களமிறங்க உள்ளனர். இதன் காரணமாக ருத்ராஜ் கெய்வாட் தனது வாய்ப்பை தவறவிடுகிறார் என்றும் தெரிகிறது. அதே போன்று மூன்றாவது இடத்தில் ஸ்ரேயா ஐயரும், நான்காவது இடத்தில் சூரியகுமார் யாதவும், ஐந்தாவது இடத்தில் ரிங் சிங்கும், ஆறாவது இடத்தில் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக ஜிதேஷ் சர்மாவையும் விளையாட வாய்ப்பு உள்ளது. மேலும் ஆல்ரவுண்டராக ஏழாவது இடத்தில் ரவீந்திர ஜடேஜாவும் எட்டாவது இடத்தில் ரவி பிஷ்ணாயும் விளையாடுவார்கள். எஞ்சியுள்ள மூன்று இடங்களில் வேகப்பந்து வீச்சாளர்களாக அர்ஷித் சிங், முகமது ஜிராஜ் மற்றும் முகேஷ்குமார் ஆகியோர் விளையாட அதிக வாய்ப்பு உள்ளது. அதன்படி இன்று நடைபெற உள்ள போட்டிக்கான இந்திய அணியின் பிளேயிங் 11 SSV ஜெய்ஸ்வால், சுப்மன் கில், ஸ்ரேயா ஐயர், சூரியகுமார் யாதவ், ரிங் சிங், ஜிதேஷ் சர்மா, ரவீந்திர ஜடேஜா, ரவி பிஷ்ணாய், அர்ஷித் சிங், முகமது ஜிராஜ், முகேஷ்குமார் ஆகியோர் இடம்பெற உள்ளனர். அதே போல இன்றைய போட்டியானது தென்னாப்பிரிக்காவின் போர்ட் ஆப் எலிசபெத் நகரில் இருக்கும் ஜெயின் ஜார்ஜ் பார்க் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறவுள்ளது. 1889 முதல் சர்வதேச போட்டிகளை நடத்தி வரும் இந்த பழமையான மைதானம் 19,000 ரசிகர்கள் அமரும் வகையில் நவீன வசதிகளுடன் கட்டமைக்கப்பட்டுள்ளது. இங்கே 2007 முதல் நடைபெற்று வரும் T20 போட்டிகளில் இதுவரை நடைபெற்றுள்ள மூன்று போட்டிகளில் விளையாடியுள்ள தென்னாப்பிரிக்கா அணி இரண்டு வெற்றிகளையும் ஒரு தோல்விகளையும் பதிவு செய்துள்ளது. ஆனால் இந்த மைதானத்தில் வரலாற்றில் இந்தியா விளையாடுவது இதுவே முதல் முறை. இந்த மைதானத்தில் அதிக T20 ரன்கள் 72 மற்றும் அதிகபட்ச ஸ்கோர் 70 ஆகும். பதிவு செய்த வீரராக குயின்டன் டீகாக் அவர்கள் முதலிடத்தில் இருக்கிறார். அதே போல இங்கு T20 கிரிக்கெட்டில் அதிக விக்கெட்டுகளை எடுத்த வீரராக டால்ஸ்டைன் அவர்கள் சாதனை படைத்துள்ளார். இந்த மைதானத்தில் அதிகபட்ச ஸ்கோர் பதிவு செய்துள்ள அணி தென்னாப்பிரிக்கா அணிதான். அதாவது 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 179 ரன்களையும் எடுத்திருந்தது. அதே போல ஜெயின் ஜார்ஜ் மைதானத்தில் ஆரம்பத்திலேயே புதிய பிச் பேட்ஸ்மேன்கள் அதிரடியாக விளையாடுவதற்கு அதிக சாதகமாக இருந்து வருகிறது. எனவே பவர் பிளே ஓவர்களை பயன்படுத்தி பேட்ஸ்மேன்களை அதிரடியாக விளையாடி விரைவாக ரன்களை சேர்ப்பதும் அவசியமாகும். ஏனென்றால் போட்டி நடைபெற இருக்கும் இங்கு ஸ்பின்னர்கள் அதிக தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள் என்றும் கூறப்படுகிறது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.